தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கம் மாநில செயற்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மரியம் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடைபெற்றது. மாநில தலைவர் தேவி செல்வம் தலைமை தாங்கினார். மாநில பொதுச் செயலாளர் பெரியதுரை, பொருளாளர் தமிழ்செல்வம், தென்காசி கல்வி மாவட்ட தலைவர் உதயகுமார், திருநெல்வேலி மாவட்ட தலைவர் சாமுவேல் எடிசன் பிரபு முன்னிலை வகித்தனர். முன்னாள் மாநில தலைவர் ரவிச்சந்திரன், மாநில செயல் தலைவர் சீனிவாசன், மாநில செயலாளர் ராஜா சுரேஷ், மாநில அமைப்பு தலைவர் காசி ராஜேந்திரன், மாநில மகளிரணி அருள் செல்வி, மாநில செய்தி தொடர்பாளர் பால்ராஜ் வாழ்த்துறை வழங்கினர். தென்காசி கல்வி மாவட்ட செயலாளர் செல்வன், கல்லூரி ஆங்கிலத்துறை தலைவர் ராமச்சந்திரன் ஆகியோர் வரவேற்றனர். மரியம் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் முத்துக்குமார், செயலாளர் விபின் தம்பி, பொருளாளர் வினித் தம்பி, கணக்கு அதிகாரி பழனிவேல்குமார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பள்ளி கல்வி பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் விலையில்லா உடற்கல்வி புத்தகம், விளையாட்டு உபகரணம் வழங்க அரசை வலியுறுத்தது உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மாவட்ட பொருளாளர் சந்திரமோகன் நன்றி கூறினார். தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மரியந்தை பாலிடெக்னிக்கில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு தீர்மானங்கள், பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகள் கருத்துக்கள் அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. அதில் முதல் தீர்மானமாக அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பாடப்புத்தகம், இலவச விளையாட்டு கருவிகள் ஆகிய அனைத்தும் தமிழக அரசே வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமல்லாது, இரண்டாவது தீர்மானமாக தமிழகம் முழுவதும் 5 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கின்றவர்களுக்கு உடற்கல்வி பாடம் கற்பிப்பதற்கு உடற்கல்வி இயக்குநர் நிலைக்கு ஆசிரியர்களே இல்லை, 89 பணியிடம் மட்டுமே உள்ளது. எனவே 89 பணியிடத்தினை உயர்த்தி தமிழகம் முழுவதும் உள்ள உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி இயக்குநர் நிலைக்கு பணியிடத்தை உருவாக்கி இருக்கின்ற உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உரிமை வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மூன்றாவது தீர்மானமாக, கடந்த 6 ஆண்டுகளாக காலியாக இருக்கின்ற மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் பணியிடம், மாநில முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் பணியிடம் ஆகியவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், அந்த நிரப்பும் போது பணிமூப்பு அடிப்படையில் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்றாக வந்துள்ள உடற்கல்வி இயக்குநர்களுக்கு 60% இடத்தினையும், டிஆர்பி மூலமாக தேர்வு பெற்றுள்ள உடற்கல்வி இயக்குநருக்கு 40% இடத்தினையும் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி ஆகிய தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பள்ளிகளின் கீழ் செயல்படுகின்ற 53,000 பள்ளிகளிலும் 53,000 உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு கற்பிக்கும் வண்ணம் அனைத்து பள்ளிகளிலும் உடற்கல்வி ஆசிரியர் நியமிக்க ஆசிரியர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொண்டு விளையாட்டினுடைய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு நவீன காலத்துக்கேற்ப கல்வி கற்பிப்பதற்கு சிபிஎட் ஹெச்பிஎட் படித்து இருக்கின்ற அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களும் மேற்கல்வி பயிலும் வண்ணமாக சம்மர் கோர்ஸ் உடனடியாக துவங்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் இந்தியா ஒலிம்பிக் சங்கம் ஆகிய அனைத்துகளிலும் அங்கீகாரம் பெற்ற 56 விளையாட்டுகள் உள்ளன. அந்த 56 விளையாட்டுகளிலும் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா பிரிவுகளில் இடம் அளிக்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. போன்று தமிழகத்தில் உள்ள 5 லட்சம் மாணவ மாணவிகள் பயின்ற உடற்கல்வி பாடம் கற்பிப்பதற்கு உடற்கல்வி இயக்குநர் நிலைக்கு பணியிடத்தினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஏனால் இப்போது உடற்கல்வி ஆசிரியர்கள் மட்டுமே அந்த பாடத்தினை போதிக்கின்றார்கள். அவர்கள் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் பெறுவதனால் பட்டதாரி பணியிடமாக அந்த இடத்தினை உயர்த்தி அனைவருக்கும் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. டாக்டர் வி பெரியதுரை, தமிழ்நாடு உடற்கல்வி ஆசிரியர் இயக்குநர் சங்கம்.